अच्युतानन्द गोविन्द नामोच्चारण पेशजात् नश्यन्ति सकलारोगा सत्यम सत्यम वदाम्यहम। உலகெங்கிலும் வாழும் வேதிக் கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் வாராந்திர ராசி பலன்கள் மார்ச் 27 முதல் ஏப்ரல் 2 வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். மகர ராசிக்கு உண்டான வாராந்திர ராசி பலன்கள். இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இப்பொழுது கேள்வியே. இந்த வார ஆரம்பத்திலேயே சந்திரன் உங்கள் ராசியில் இருக்காரு. சந்திரன் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, கூடவே 3 கிரகங்கள். இந்த 3 கிரகங்களும் முக்கிய பங்காற்றக்கூடிய கிரகங்கள், சனி செவ்வாய் சுக்கிரன். சனி சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் நட்பு கிரகங்கள், உங்கள் ராசியில் இருக்கிறது தப்பு கிடையாது. ராசிநாதன் சனி இருந்தால் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார், கவலையை ஏற்படுத்துவார். ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. கடந்த 2 வருடங்களாக சனி செவ்வாய் சேர்க்கையினால் தான் பல இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் உங்கள் ராசியில் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுகின்றதோ, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அந்த மாதிரி டைமில் எல்லாமே பார்த்திங்கன்னா பல உலக அளவில் பல இழப்புகளை தரக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது. அந்த மாதிரி இழப்புகள் வரக்கூடிய காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கிறோம். கடந்த 2 வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்பட்டுடுது, நிறையா பேருக்கு அந்த மாதிரி கஷ்டம். சரி, மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு பார்த்தா, இந்த மகர ராசியில் பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் பல சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். வேலை இழப்பு, அவமானம், குடும்பத்தில் நிம்மதியின்மை, ஓவர் தைரியம், இந்த மாதிரி எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இது மாறுமா சார் அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் குழப்பம். ஏன் அப்படின்னு கேட்டால், 7ஆம் இடத்ததிபதியான சந்திரன் ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுத்துகிறார். இந்த 4 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு உங்கள் மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை ஏற்படுத்துவார். மெயினாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் கை வைப்பார். உங்களுடைய வாழ்க்கை துணை, நண்பர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர்கள், இப்படி எல்லார்கிட்டையும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லார்கிட்டையும் உங்களுடைய முன்கோபம் அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி கோபமான விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ராசியில் இருக்கிற சுக்கிரன் 31ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடியே 28ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகிறார். 2ஆம் இடத்தும் 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை யானை பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தன ஸ்டேட்டஸ், பண ஸ்டேட்டஸ், இது மூணுமே உங்களுக்கு யானை பலத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிய கடனை கொடுத்தவர்களிடம் மீண்டும் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சாதகமாக இருக்கு. 6ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. அதற்கு சனி பார்வை இருக்கு. இதனால் கடன் அடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக நீச்சஸ்தானத்தில் இருந்தால் கடன் அடைபடாது. ஆனால் அந்த இடத்துல நீச்சஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கிதம் அடைந்த புதனுக்கு சனி பார்வை. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகிறது. எப்பேற்பட்ட ராஜயோகம்னா தனலாபம் அதிகரிக்கும். நெடுநாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நெடுநாட்களாக உங்களுக்கு சொத்து பிரித்து வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய தாய் தந்தையர், மாமனார் மாமியார் இவாழ்கிட்டேருந்துலாம் உங்களுக்கு சொத்து வரணுமா, இப்பொழுது வரத்துக்கு உண்டான நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் 31ஆம் தேதி சாயந்தரம் 4:38 உங்கள் 4:34 உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த வார ஆரம்பத்திலேருந்தே 27, 28, 29, 30, 31, 31, 32 ஆகிய நாட்கள் வரை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமே வரக்கூடிய நாட்களாக இருக்கும்.
இரண்டாம் தேதி காலை 11 மணி 21 நிமிஷத்துக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார், மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கு செவ்வாயுடைய பார்வையில வராரு, செவ்வாய் வீட்டுக்கு பயிற்சி ஆகி செவ்வாயோட பார்வையில வராரு. சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. பூமி தொடர்பான தொழில் பண்றவங்க, விவசாயிகள், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் அந்த மாதிரி தொழில் பண்றவங்க, வாங்கி விற்பவர்கள், ப்ரமோட்டர்ஸ், இந்த லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய யோகமான காலகட்டம் ஆரம்பமாகின்றது. இந்த வாரத்தில் நல்ல செய்தி வரும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் உண்மையை பேசினால் மரியாதை கூடும், சமூகத்தில் அந்தஸ்து உயரும். இப்படி நல்ல காலம் துவங்கிவிட்ட காரணத்தினால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு சகல விதமான நன்மைகளும் தரக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு. இதற்கு நீங்க என்ன பண்ணினா இன்னும் அதுக்கு ஹை அடிஷ்னலா பவர் ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் காலையில் சூரிய வழிபாடு, மாலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். முடிஞ்சதுன்னா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க. ஏதாவது ஒரு நாள் சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ அப்படி சப்போஸ் வடமாலை சாத்த முடியல அப்படின்னா தினமும் சாயந்தரம் போயிட்டு ஒரு 50 கிராமோ 25 கிராமோ வெண்ணெயை வாங்கி அந்த ஆஞ்சநேயருடைய பாதத்தில் சாத்திட்டு வாங்க. இது ஒரு குட்டி ஆஞ்சநேயராக இருந்தால், சின்ன ஒரு 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 அடிக்குள்ள ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருந்ததுன்னா, இதே வந்து நல்ல 18 அடி 32 அடி ஆஞ்சநேயருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 1 கிலோ வெண்ணெயை வாங்கி சாத்துங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு சகல விதமான சங்கடங்களையும் போக்குவதற்குண்டான முயற்சியில் வெற்றியை தருவதற்கு அந்த அஞ்சனை மைந்தன் தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தோடு உங்களுக்கு துணையாக இருந்து உங்களின் வருங்காலத்தை சிறப்பானதாக ஆக்குவதற்கு தன்னுடைய முயற்சியில் ஈடுபடுவார் என்பதை சொல்லி, இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய, சொத்துக்கள் வரக்கூடிய, பண வரவை தரக்கூடிய, வேலையில் அமர்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, தொழிலில் இருந்து வந்த முடைகள் தடைகள் விலகக்கூடிய வாரமாக இருக்கும் என்பதை சொல்லி, உங்களின் சார்பாக அந்த அஞ்சனை மைந்தனின் பாதார விந்தங்களில் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ